கேமர்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம வந்து ஒன் டைம் வந்து ஆச்சு, ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 30 seconds போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து டோனி ஸ்டார்க் வந்து கேட்டிருந்தார், வேணும் ப்ரோ டியூட்டோரியல் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கோசரம் நம்ம டியூட்டோரியல் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா, இந்த டியூட்டோரியல் நீங்கள் 7 நாள் இல்லை 8 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா கைஸ், நீங்களே விளையாடுறது தெரியும். இங்கே பாருங்க, எய்மை வந்து கீழாப்பில் வச்சுக்கோங்க. ஓகேவா, எய்மை வந்து கீழாப்பில் வச்சுக்கிட்டு இந்த இது பார்த்திங்களா, நான் வைக்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எட்டுவோம். பார்த்தீங்களா, உழுவுதா பாருங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹெட்டு கண்டிப்பாக சூப்பராக உழுவோம். அடுத்த ப்ரொசிஷன் என்னென்னா, எய்ம் இருக்கணும் கரெக்டாக, எய்ம் வந்து எனிமி வந்து நேராக இருக்கணும். இப்போ அந்த காலுக்கு நேராக வந்து இந்த எய்ம் போயிட்டுருக்கா, போட்டு நடிச்சின்னா பட்டுனு போயிடும், போட்டு நடிச்சின்னா பட்டுனு போயிடும். நாம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் தி வீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். யார் வந்து சூப்பராக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் தி வீக் அவார்டு தரப்படும். அவார்னா யூடியூப்ல ஷவுட் அவுட் தரப்படும், கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், எக்ஸாக்ட் நீங்களும் கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஹெல்மெட் போட்டு அது விளையாண்டு பாப்பா எவ்வளோ தான் வருதுன்னு. நல்லா பார்த்துக்கோங்க, என்னோடய இதை மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ், ஒரு நிமிஷம். நல்லாவே விழுது டேமேஜ் பாருங்களா, மண்டையிலே விழுது. இதோட எத்தனை ஹெட் அடிச்சிருக்கேன்னா 41 ஹெட் அடிச்சிருக்கேன், மண்டையிலே அது விழுந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை வாய்ஸ் லைட்டாக லேக் ஆகும், ஏன்னா இது பண்ணியிருக்கல அதனால். நான் வந்து டெய்லி ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் ரேங்க் மேட்ச் போவேன். ரேங்க்டு மேட்ச்சில் இதை அடிப்பேன்னு கேட்ட ஹெச்ஆர்ட் அடிப்பேன்னு கேட்டீங்கன்னா முடியாது, வாய்ப்பில் சர்வே பண்ணுற கேமில் எங்கே போய் ஹெச்ஆர்ட் அடிக்காது. கேஷ்கோவில் 2 தடவை அடித்தேன் ஹெச்ஆர்ட்டு, அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன், இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம், அடுத்து நம்ம எனிமிக்கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறது, நல்லாவே புரியும். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ஹெச்ஆர்ட் அடிச்சுக்கலாம். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, வெளியே வந்துருச்சோ, லேக் ஆகுது. இல்லை இல்லை இல்லை, நல்ல வேலை வெளியே போகல. ஒரு நிமிஷங்க, ஸ்லைட்டாக லேக் ஆகுது, அதான் பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எனக்கு புரியல ப்ரோ, இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து தாராளமாக சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா கைஸ், இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். இது வேறு லேக் ஆகுது, இப்படி லேக் ஆனால் நான் எப்படி விளாட்றது சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி லேக் ஆனால் இப்படி விளாட்றது, இதில் வேறு நூபு பாட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம். சரி விடுங்க கைஸ், என்ன பண்ண முடியும். ஓகே கைஸ், இது கொஞ்சம் லேக் ஆகுது, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலன்னா அப்படியே கமெண்ட்ஸும் சொல்லிடுங்க, புரியல ப்ரோ இன்னொரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு, கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே வாய்ஸ் கைஸ், நிறையா ட்விட்டர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். ஓகே வாய்ஸ், ஓகே கைஸ், பபாய். ஏன் லேக் ஆச்சுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இருங்க இருங்க, ஒரே ஒரு எச்சர் அடிச்சு விளாண்டு வந்து இருங்கடா, இது வேற லேக் ஆகுது. அந்த பிங்க் ப்ராப்ளம் இருந்தா லேக் ஆகும் மொபைல், ஐ திங்க் அதான். இப்படி இருந்தா நான் எப்படி விளாடுறது சொல்லுடா, ஆட இருங்கடா டே, ஆண்டவர் பண்றீங்க. ஓகே கைஸ், பை பை.